அடுத்து வியாபாரம் பெருக, வியாபாரம் பெருகிறதுக்கு உண்டான பசிய விபூதி அல்லது குங்குமம். நான் டெய்லி வந்து விபூதி குங்குமம் வச்சுக்கணும் சார், வச்சுக்க ஆசைப்பட்றேன். அதை நானே எப்படி சார் தயார் பண்ணுறது? பசிய குங்குமம், பசிய விபூதி நானே எப்படி தயார் பண்ணுறது அப்படின்ட்டு நிறையா இருக்குது. நீங்கள் சாதாரண விபூதி எடுத்துக்கலாம். அந்த விபூதியிலேயே வந்து நம்ம பசஞ்சாணம் வாங்கி எருவு வாங்கி எரிச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அது பசஞ்சாணமே தனியாகவே எருவோட விதியை விற்கிது, அதை வாங்கிக்கலாம். அதை கூட ஜவ்வாது கலந்துக்கலாம். கலந்துட்டு வீட்டில் வந்து வெத்தலை பாக்கு, எலுமிச்சை மூலம் அல்லது வாழைப்பழம் வச்சு மனசார உங்களுடைய உபாசன தெய்வம், ஏதாவது ஒரு தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபடுவீங்க இல்லையா, அந்த இஷ்ட தெய்வத்து முன்னாடி மனமுருகி வேண்டி கம்பல்சரி எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது, இந்த தொழிலில் எவ்வளோ தடைகள் இருக்குது, தடைகள் நீங்கி எனக்கு நல்ல வியாபாரம் பெருகணும், வசியம் ஆகணும்னு சொல்லி வியாபாரம் வசிய என்னம அப்படின்னு சொல்லி அந்த விபூதியிலையோ அல்லது நீங்கள் தயார் பண்ண குங்குமத்திலேயோ கூட ஜவ்வாது கலந்து வச்சுட்டு சரிங்களா, அதில் மல்லிகைப்பூ அல்லது ஜாதி மல்லின்னு சொல்லுவோம் சரிங்களா, மல்லி அல்லது ஜாதி மல்லி மல்லிகை பூவால் கம்பல்சரி வெள்ளிக்கிழமை நாளையில் வெள்ளிக்கிழமையில் அதிகாலையில் உங்கள் பேருக்கும் உங்கள் தொழில் சார்ந்த பேருக்கும், ஒரு தொழிலுக்கு பேர் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பேருக்கும் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாளில் அல்லது திங்கக்கிழமை நாளில் ஆரம்பித்து 108 நாட்கள் தொடர்ந்து உங்கள் தொழில் ஸ்தாபனத்துக்கு அர்ச்சனை பண்ணி இந்த தொழில் நல்லபடியாக வரணும்னு சொல்லி மனமுறைக்கு வேண்டிட்டு அந்த குங்குமத்தையோ அந்த விபூதியோ நீங்கள் நெத்தியில் எடுத்துக்கிட்டு ஒரு வருஷமுள்ள நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு வசிய விபூதியாக வசிய குங்குமம் மாறும். வசிய குங்குமங்கிறது நீங்கள் ஒரு தெய்வத்திட்ட உட்காந்து மனமுருகி ஒரு நல்ல நாட்களில் மல்லிகை பூவுக்கு வசியம் உண்டு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை பூவால் அர்ச்சனை பண்ணி அந்த தொழில் பேருக்கு, தொழில் ஸ்தாபனத்துடைய பேருக்கு அர்ச்சனை பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு உங்கள் பேருக்கும் உங்கள் பேருக்கும் தொடர்ந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தில் ஜவ்வாது, புனகு, கோரசனை, அரகஜா இது போன்ற வாசனை திரவியங்களை விபூதியிலையும் குங்குமத்துலேயும் நீங்கள் கலந்துக்கலாம். நீங்கள் விபூதி குங்குமத்தை எது தயார் பண்ணாலும் அதுதான், இதை தாண்டி வந்து நீங்கள் பெருசாக எதுவும் வசியத்துக்குன்னு சொல்லி அதுவும் செய்ய தேவையில்லை. வாசனை திரவியங்கள் வசிய சக்தியை கொடுக்கும், அதனால் வாசனை திரவியங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு உங்கள் பேருக்கும் உங்கள் தொழில்ஸ்தாபன பேருக்கும் அர்ச்சனை மட்டும் 108 நாள் தொடர்ந்து பண்ணுங்கள். பண்ணி டெய்லி இந்த விபூதியை குங்குமத்தை வச்சுட்டு போங்க, இதை நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுப்போம் சரிங்களா. வேறு எதுவும் பெருசாக எதுவும் செய்ய வேணாம். இந்த வியாபாரத்துக்கு கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து உங்கள் அருகாமையில் உள்ள சனீஸ்வர பகவானை கம்பல்சரி வணங்குங்க, ஆஞ்சநேயரை கம்பல்சரி வணங்குங்க.